திருச்சிராப்பள்ளி ஒன்றியம் தோட்டக்கண்ணம்மா கிராமத்துலேருந்து பேசுகிறோம் சார். நாங்கள் 30 வருஷமாக வந்து ரேஷன் பொருட்களை வாங்குறதுக்கு தோட்டக்கண்ணவாயிலேருந்து சிகரமாக்கன்பள்ளி என்ற கிராமத்துக்கு வந்து ஆற்று கடந்து தான் சார் நாங்கள் 30 வருஷமாக போயிட்டுருக்குறோம். ரொம்ப சிரமப்படுறோம். பல முறை வந்து அரசு அதிகாரிகிட்ட மனு கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை, எந்த ஒரு இதுவும் எடுக்காமல் இது 30 வருஷமாக வந்து இந்த ஆற்று கடந்து தான் சார் போயிட்டுருக்குறோம். இந்த ஆற்று இது ரேஷன் பொருட்களை வந்து வாங்கிட்டு வரும்போது வயசானவங்க போன மாதம் இல்லை 2 மாதத்துக்கு முன்னாடி கூட 4 பேர் விழுந்து ரேஷன் பொருள் வந்து ஆற்றுல விட்டுட்டாங்க. விட்டுட்டு சர்க்கரைலாம் வீணாகி போயிடுச்சு, அரிசியும் இதாகிடுச்சு, கார்டு குடும்ப அட்டை கூட மிஸ் ஆகிடுச்சுங்க சார். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அதனால் என்னென்னா பலமுறை வந்து நாங்கள் அரசுக்கு வந்து கோரிக்கை வச்சோம், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் நாங்கள் சிகரமாக்கனப்பள்ளி கிராமத்தில் தான் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம் சார். அதனால் நாங்கள் ரொம்ப தாழ்ந்து பணிந்து கேட்டுக்கிறோம். எங்கள் தோட்டக்கண்ணம்மா கிராமத்துக்கு ஒரு பகுதி நேர நியாய விலை கடை வந்து அமைச்சு தரணும்ன்ட்டு ரொம்ப தாழ்ந்து பணிந்து தோட்டக்கண்ணம்மா கிராம பொதுமக்கள் சார்பாக ரொம்ப கேட்டுக்கிறோம் சார்.